அன்பான குழந்தைகளே, அடக்கத்தினால் ஆன்ம பலம் பெறுவீர்களாக. இப்போது இந்த பைத்தியம் எடுத்துக்கொண்ட பாடம் சில சினிமாவில் உள்ள தத்துவ பாடல்களாகும். இது சினிமா பாடலாக இருந்தாலும் தெய்வ உணர்வையும் ஆன்மீக உணர்வையும் தூண்டிவிடும் பாடல்களாகவும் இருக்கும். எம் வள்ளுவன் வாக்குப்படி, எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருளில் மெய்ப்பொருள் காண்பதுதான் அறிவு என்பதாகும். அங்கே எவர் பாடல் எங்கு பாடப்பட்டது, எதற்காக பாடப்பட்டது என உங்கள் புத்தியை சிதறவிடாமல் அதை அறிவுபூர்வமாக உணர்ந்து அதன் உண்மையை மட்டும் ஏற்க வேண்டும். ஆனால் பொய்யை உடனே தெளிவிட வேண்டும். அதை சொன்னவரையும் மறந்துவிட வேண்டும். உண்மையின் போதனையை மட்டும் ஏற்க வேண்டும். இனி கேடுதரும் பாடல்களையும் அதன் உண்மை கருத்துக்களையும் உங்கள் அறிவுக்கு தக்கபடி உணர்த்துகிறோம். ஆகவே இவைகளை படிக்கவும் பயன்பெறவும். முதல் பாடல். கண்போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, கண்போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, ஒரு மகன் போன போக்கையே மறந்து போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, ஒரு மகன் போன போக்கையே மறந்து போகலாமா. குழந்தைகளே, இதன் உண்மையான பொருள் என்னவென்றால், உங்கள் கண்கள் போன போக்கிலேயே உங்கள் கால்கள் போனால் அக்கம் பக்கம் பரவலாடிக்கொண்டு கண்களை சிதறவிட்டு கொண்டு காயில் போனால் மேடு பள்ளங்களில் இடர நேரிடும். எளிதில் வருபவர்கள் மேல் மோத நேரிடும். ஆனால் உங்களுக்கு சிரமம் ஏற்படும். அதாவது அந்த கால்கள் தடுமாறும் போது மனமும் தடுமாறும். இந்த மனம் தடுமாற்றத்தினால் ஆசைவசப்பட்டு மனம் அலைவாயும். ஆனால் உள்ளம் கெட்டு அழியும். கீழே மட்டும் குனிந்து சில மகான்கள் நமக்கு அறிவுறுத்தியது போல நடந்தால் கால் இடராது, பார்வை சிதறாது, ஆசை வராது, மனமும் இறை சிந்தனையில் அசையாது. இவைகளுக்கெல்லாம் மேலாக வழியில் செல்லும் இரும்பு, புழு, பூச்சி, நத்தை போன்றவைகளை விதித்து விடாமலும் கர்மாவை பெருகிக் கொள்ள மாட்டோம். ஆகவே சில மகான்கள் நமக்கு முன் நடந்து வழிகாட்டியது போல நாமும் நம் மனதை கட்டுப்படுத்தி பார்வையையும் குறுக்கி எண்ணத்தையும் சிதறவிடாமல் நடந்தால் நம் வாழ்க்கை பாதையும் சாதனையாக முடியும். அங்கு நலமும் சுகமும் பெறலாம். இது அடிப்படையாக கொண்ட மற்றொரு பாடலையும் சற்று கவனியுங்கள். பாடல் ரெண்டு. கண்களின் தண்டனை காட்சி வழி, காட்சியின் தண்டனை காதல் வழி, கண்களின் தண்டனை காட்சி வழி,
ஆட்சி தண்டனை காரல் வழி காரலின் தண்டனை கடவுள் வழி உன் காரலின் தண்டனை கடவுள் வழி அந்த கடவுளை தண்டிக்க என்ன வழி அந்த கடவுளை தண்டிக்க என்ன வழி கண்களின் தண்டனை காட்சி வழி காட்சியின் தண்டனை காதல் வழி காதலின் தண்டனை கடவுள் வழி அந்த கடவுளை தண்டிக்க என்ன வழி மறந்து விருந்து கிடக்கும் இவ்வுலகம் இயற்கையாகிய இறைவனாகும். ஆனால் அதை நம்மால் நம் மன மடமையினால் அதாவது மனோமய கற்பனையினால் செயற்கையாகிறோம். அது வசீகரமாகவும் அவட்சிகரமாகவும் கற்பனை பண்ணி நம் கண்கள் என்ற ஜன்னல் வழியாக இந்த மனம் பார்ப்பதால் நம் கண்களால் காணும் மனோமயக்கமே இந்த கண்களுக்கு தண்டனையாகும். அது நாம் காணும் செயற்கை காட்சிகளாகும். இந்த காட்சியின் தண்டனையானது நம் மன மோகத்தினால் வருவதாகும். அதாவது ஆசை இருக்கலாம், அதன் மோகவெறி கூடவே கூடாது என்கிறார். இந்த மோகம் வருவதற்கு காரணமாக இருப்பது இயற்கை என்ற இறைவன் செயலாகும். இயற்கையை இயற்கையாகவே காணும் நிலைக்கும் அதை அப்படியே உணரும் நிலைக்கும் அதற்காகத்தான் இறைவன் வழிவகுத்தான். ஆனால் இந்த மனதன் வசம் அகப்பட்ட இந்த மனிதன் மட்டும் தம் கற்பனையின் மனதினால் இயற்கையாக்கி பார்ப்பதனால் அந்த மாய வலையில் அகப்பட்டு கொண்டான். இவன் இந்த மோக வலையில் நின்று விழ வேண்டுமானால் அது கர்த்தாவான இறைவனை தண்டிக்க வேண்டும். ஆனால் அந்த இறைவனை நாம் காணவோ தண்டிக்கவோ முடியாதுதான். ஆனாலும் நாமே இறைவன் ஆகிவிட்டால், நாமே அவன் என்றும் அவனே நாம் என்றும் ஒரு பூர்ணத்துவம் பெற்றுவிட்டால் அதை இறைவனை தண்டித்தது இல்லையா? இந்நிலை பெற ஓ சத்குருவை நாடுவாயாக. மேலே சொன்ன இரண்டாவது பாடலில் நிலை பெற திரு சத்குருவும் அவர் வாக்கியார்த்த சந்தையும் அவசியம் வேண்டும். இதற்கு மூலதனம் பொறுமையாகும். மனதில் இந்த திடமான நம்பிக்கையும் வைராக்கியமும் வேண்டும். இதை அறிவுறுத்தும் நிலையாக இந்த மூன்றாவது பாடல் அமைகிறது. அதாவது பாடல் மூன்று, என்னதா நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிப்படும் ஓர் நாளே ஓர் தலைவன் இருக்கிறான் மயங்காரே. என்னதா நடக்கும் நடக்கட்டுமே இருட்டினில் நீதி மறையட்டுமே தன்னாலே வெளிப்படும் ஓர் நாளே ஓதலைவன் இருக்கிறான் மயங்காதே. குழந்தைகளே, இதன் பொருள் என்னவென்றால் இந்த உலகமானது புண்ணிய பாபத்தால் சூழப்பட்டதாகும். உன் உடலும் உன் உடைமைகளும் அந்த புண்ணிய பாவ வினை சம்பந்தப்பட்டதாகும். ஆகவே உன் வினைவசத்தால் வரும் இன்ப இன்பத்தைக் கண்டு மகிழ்ந்து போகாதே, பயந்து விடாதே, தோர்ந்து விடாதே. இதைத்தான் என் பட்டினத்திரிகளும் ஒரு பாடலில் சொன்னார், உள்ளதுதான் போமோ இன்பு இல்லாததான் வருமோ பள்ளத்தில் வெள்ளம் பரவாதோ பித்தனை போல் திருப்புகின்ற பேரை மடநெஞ்சையே செத்திவிட்டானோ சிவன் என்றார். இதை உண்மையிலேயே இந்த பாடல் அமைந்திருக்கிறது. இவ்வுலகில் எது நடந்தாலும் எதை கண்டாலும் எதை கேட்டாலும் எதை கொடுத்தாலும் எதை வாங்கினாலும் அவை புண்ணியமாக வினை சம்பந்தம் கொண்டதாகும். அந்த நிகழ்ச்சி திட்டமிட்டு நடக்கிற ஒரு திரைக்காட்சியாக உணர்ந்து இரவும் பகலும் மாறி மாறி வருவது போல அந்த நிகழ்ச்சிகளை திட்டமிட்டு நடக்கிற ஒரு திரைக்காட்சியாக உணர் இரவும் பகலும் மாறி மாறி வருவது போல உலக நிகழ்ச்சிகளை கண்டு ஆனந்தமும் கொள்ளாதே, துக்கமும் அடையாதே.
சோர்ந்தும் போகாது. கீழே பிரபு சொன்னபடி அதன்பத்தினால் நீதி மறைக்கப்பட்டிருக்கிறதே தவிர அளிக்கப்படவில்லை. ஆனால் அவசியம் ஒரு சமயம் நீதி வழிபட்டே தீரும். அருகால பொரியன்றம் பொறுமையாக இருக்க பழகுவாயாக. பொறுமையே உன் சாதனையாகும். உன்னை ரட்சிக்கும் தலைவன் உனக்கு உள்ளும் புறமுமாக இருக்கிறான் என ஒரு வைராக்கியத்துடன் இருப்பாயாக. அடுத்து வரும் பாடலும் இம்மூன்றாம் பாடலுக்கு அடிப்படையாக இவ்வுலகமும் ஜீவர்களும் அவர்கள் இல்லாத வாழ்க்கையும் நிலையாமை என்பதையை உணர்த்தும் பாடலாக அமைந்திருக்கிறது. அதாவது ஜீவர்கள் இயங்குவதும் ஜீவர்கள் இங்கு வருவதும் இங்கு விளையாடுவதும் பின் மறைந்து விடுவதும் எத்தகையதென இந்த பாடல் உணர்த்துகிறது. இதை கவனிப்போம். பாடல் 4. போனால் போகட்டும் ஓடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா. போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா. போனால் போகட்டும் போடா வந்தவர் எல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடம் ஏது. வந்தவர் எல்லாம் தங்கிவிட்டால் இந்த மண்ணில் நமக்கே இடம் ஏது. நமக்கு மேலே ஒருவனடா அவனாலும் தெரிந்த கலைஞனடா. இனம் நாடகம் ஆடும் தலைவனடா. போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா. போனால் போகட்டும் போடா உறவை சொல்லி அழுவதனால் அந்த உயிரை மீண்டும் தருவானோ. உறவை சொல்லி அழுவதனால் அந்த உயிரை மீண்டும் தருவானோ. கூக்குரலாலே பயன் ஏது அந்த கோட்டைக்குள் போனா திரும்பாது. கூக்குரலாலே பயன் ஏது அந்த கோட்டைக்குள் போனா திரும்பாது. எந்த கோட்டுக்கு போனாலும் ஜெயிக்காது. போனால் போகட்டும் போடா இந்த பூமியில் நிலையாய் வாழ்ந்தவர் யாரடா. போனால் போகட்டும் போடா. குழந்தைகளே, இது வெகு சுவாரஸ்யமான பாடலாம். அதாவது இந்த மண்ணில் தோன்றிய விதி உள்ள ஜீவர்கள் அனைவரும் இந்த மண்ணிலேயே நிலையாக வாழ முடியாது. இதன் உட்பொருளாவது நீ விதியையும் வினையையும் கடந்து நின்றால் உன் ஆத்மாவுக்கு விரியும் இல்லை, இந்த வினை உடலும் உனக்கு இல்லை. இந்த மண்ணில் தோன்றிய இந்த வினை உடம்பு அதன் விதிப்படி இங்கேயே இந்த மண்ணிலேயே மறைந்தாலும் கவலை இல்லை, பயம் இல்லை. இந்த வினை உடல் மேலே பற்று வைத்திருந்தாயானால் அந்த உடல் விரியால் அழிவரை கண்டு பயமும் துக்கும் உண்டாகும். அப்படியே அந்த வினையின்படி விதிக்குட்பட்ட உடல் அவசியம் விதியால் அழிந்தே தீரும் என்றும், காரணம் அனைவரும் இந்த மண்ணிலேயே இருந்துவிட்டால் நாம் அனைவருக்கும் இந்த மண்ணில் வசிக்க இடம் இல்லாமல் போய்விடும் என்றும், இதை தடுக்க எந்த கோட்டுக்கும் போக முடியாது என்றும், அந்த மாலா கோட்டைக்கு போனவர்கள் அதே உடலில் திரும்பி வர முடியாது என்றும், இது வேதனாகினாகிய இறைவன் திருவிளையாடல் என்றும், அந்த இறைவன் தெய்வீகமான ஒரு கலைஞன் என்றும், அவனை அனைவருக்கும் தலைவன் என்றும், இது அவனுக்கு ஒரு அளவில்லாத விளையாட்டு என்றும் ரசனையாக பாடியிருக்கிறார். என் உட்கருத்து யாதெனில், இந்த வினைக்கூட்டை அதன் விதிப்படி இங்கேயே இந்த மண்ணிலேயே போட்டுவிட்டு நாம் இறைவனை சேர்ந்து மரணமில்லா பெருவாழ்வு வாழ வேண்டும். அதுதான் ஜீவன் முக்தி நிலை என்று மறைமுகமாக இந்த பாடல் அறிவித்துகிறது. 5வதாக கீழே தரும் இந்த பாடல் மேலே சொன்ன இல்லா
வாழ்க்கைக்கு ஒரு சக்கரம் போல அமைகிறது என்றும், இதிலேயே அனைத்து உலகமானதும் மயங்கி 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 அதை பிடிக்கும் இயலவும், அது இவர்கள் பிடிக்குள் அகப்படுவது போலவும், போக்கு காட்டி ஓடி 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 ஒழிவது போலவும் ஒரு மாயஜாலம் காட்டுகிறது என்பது இந்த பாடல் சித்தரிக்கிறது. ஆகவே இங்கு முதல் பாடலை சற்று சிறந்தவுடன் கவனிக்கவும். ஆசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. ஆசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. நீ போகும்போது சொல்வதுண்டோ, உன்னை தேடும் போது வருவதுண்டோ? நீ போகும்போது சொல்வதுண்டோ, உன்னை தேடும் போது வருவதுண்டோ? காசேதான் கடவுளப்பா, அந்த கடவுளுக்கும் இது தெரியும் அப்பா. கைக்கு கை மாறும் பணமே, உன்னை கைப்பற்ற நினைக்கிது மனமே. நீ போகும் போது சொல்வதுண்டோ, உன்னை தேடும் போது வருவதுண்டோ? இந்த மண்ணில் தோன்றிய இந்த உடம்புக்கு இந்த மண்ணாலான பணமே போக்கு காட்டி ஏமாற்றுகிறது. மண்ணை மண் ஏமாற்றவில்லை, இந்த மண்ணில் மயங்கிய இந்த மனமே ஏமாறுகிறது. இந்த மனம் இந்த உடம்பும் மண்தான் என்றும், அதன் உயிர்கொல்லியாகி இந்த பணமும் மண்தான் என்றும் உணர்ந்துவிட்டால் மயக்கமும் பயமும் கவலையும் இல்லாத முடியும். மண்ணை அதாவது உடலையும் மண்ணாகவே, அதாவது பணத்தையும் மண்ணாகவும் பார்க்க பழகிக் கொள்ளுங்கள். இந்த பாடலில் முக்கிய கருத்து யாதெனில், இப்பணம் எங்கும் நிலைத்து நிற்பதில்லை, அதுவேதான் வண்டி சக்கரம் போல உருண்டாக இருக்கிறது என்றும், ஒவ்வொரு கையாக மாறும் இந்த பணத்தை கைப்பற்ற எண்ணுவது அறியாமை என்றும், இப்பணம் நம்மை விட்டு போகும்போது நான் போகிறேன் என்று சொல்லவும் சொல்லாது, உனக்கு தேவைப்படும் போது அது வருவதும் இல்லை என்றும் அழகாக சித்தரிக்கிறார். மேலும் கீழே தரும் பாடல், அந்த பணமானது என்னென்ன தீமை செய்கிறது என்பதை அழகாக சித்தரிக்கிறார். இது ஆறாவது பாடல். ஓரிடம் தனிலே நிலையில்லாதுலகினிலே, உருண்டோடிடும் பணம் காசனும் உருவமான பொருளே. ஓரிடம் தனிலே நிலையில்லாதுலகினிலே, உருண்டோடிடும் பணம் காசனும் உருவமான பொருளே. காசு நல்ல காரியம் செய்யாது, காசு நல்ல காரியம் செய்யாது, கண்மூடி தூங்க கருணை காட்டாது, கண்மூடி தூங்க கருணை காட்டாது. காசு நல்ல காரியம் செய்யாது, கண்மூடி தூங்க கருணை காட்டாது. களவும் கொலையுண்டாக்கும் கவலை மிகவும் சேர்க்கும், களவும் கொலையுண்டாக்கும் கவலை மிகவும் சேர்க்கும். காமம் இன்பம் துன்பம் எல்லாம் பயக்கும்,
அளவும் கொலையுண்டாக்கும் கவலை மிகவும் சேர்க்கும் காமம் இன்பம் துன்பம் எல்லாம் பயக்கும் ஓரிடம் தனிலே நிலையில்லாதுலகினிலே உருண்டோடிடும் பணம் காசனும் உருவமான பொருளே. குழந்தைகளே, இந்த பணமானது ஓரிடத்தில் நிலைத்து நிற்பதில்லை, பிறரையும் இந்த பணம் நிலைத்து நிற்க விடுவதும் இல்லை. இந்த பணமானது செல்வம் செல்வம் என ஆரம்பித்து செல்வோம் செல்வோம் என தன்னையும் ஓடவிட்டு பிறரையும் ஓடவிட்டு ஓடும். இந்த பணம் நல்ல காரியம் செய்வதற்கு எதுவும் பயன்படுவதும் இல்லை. ஆகவே இதை மகான்கள் உயிர் கொல்லிய என சொல்வது உண்டு. இதன் காரணம் ஒரு சிறிய கதை. ஒரு குகையில் நவரத்தினங்கள் ஒரு மலையாக குவிந்து கிடந்தன. ஒரு சாது இதை கண்டார், உடனே பயந்து ஓடி விடுகிறார். 4 திருடர்கள் அந்த சாதுவை கண்டனர். இச்சாது ஓடி வரும் காரணம் கேட்டனர் திருடர்கள். இந்த சாதுவும் அங்கே உயிர் கொல்லி இருக்கிறது, அப்பக்கம் போகாதீர்கள் என்று சொல்லிவிட்டு அவர் ஓடிவிட்டார். அந்த 4 அந்த பொற்குவிலை கண்டனர். அவர்கள் 4 அந்த சாதுவை எள்ளி நகை ஆடிவிட்டு 4 பாகமாக பிரிக்க எண்ணினர். முதலாம் அவர் இருவர் பசிக்கிறது ஆகாரம் வாங்கி வா என 2 அவர் இருவரை அனுப்பினர். 2 அவர் பேராசின் காரணமாக அந்த உணவில் விஷம் கலந்து கொண்டு வந்தனர். 1 அவர் இருவரும் பேராசின் காரணமாக உணவு கொண்டு வந்த இருவரையும் வெட்டி கொண்டு விட்டனர். தாங்கள் இருவரும் சாப்பிட்டு விட்டு அவர்களை பிரிக்கலாம் என எண்ணி அந்த விஷ உணவை உண்டு அவ்விருவரும் விடுந்து விட்டனர். அந்த பொற்குவிலாக இருக்கப்பட்ட பணமானது என்ன சொல்கிறது என்றால், ஏ அறிவுரிகளே, நீங்கள் 4 என் மேல் மோகம் கொண்டீர்கள். என் பார்வையானது என்னை நீங்கள் 4 தொடாமலேயே அழித்து விட்டது. அந்த ஸ்ரீ மகான் சொன்ன உயிர்கொல்லி என்ற வார்த்தை சத்திய வாசலும் மெய் போன்றது. இந்த பாடலிலும் இந்த பணமானது நல்ல காரியம் செய்யாது என்றும், மேலே பேராசின் காரணமாக தூக்க வர விட்டாது என்றும், மது மாது சூது பொய் களவு கொலை அகங்காரம் அதிகாரம் ஆகிய எண்குணங்களும் நிலைகண்டு உண்டு பண்ணி உங்களை அழுத்திவிடும் என்றும் அழகாக சித்தரிக்கிறார். இந்த காசு செய்யக்கூடிய முக்கியமான குணங்களை ஏற்று சொல்கிறார். மது மாது சூது பொய் களவு கொலை அகங்காரம் அதிகாரம் ஆகிய எண்குணங்களையும் அந்தந்த நிலைகண்டு உண்டு பண்ணி உங்களை அழுத்திவிடும் என்றும் அழகாக சித்தரித்து காட்டுகிறது. அன்பான குழந்தைகளே, இந்த ஒரு பாடலுடன் இந்த சிவப்பல்லை நிறைவு செய்து விடுகிறோம். எதையும் ஒரு அளவுடன் வைத்துக் கொள்வதுதான் சிறப்பாகும். அளவுக்கு மீறினால் உணவும் மருந்தும் விஷமாக மாறிவிடும் என பெரியவர்கள் சொல்வார்கள். இந்த கடைசி பாடலாவது, குழந்தையும் தெய்வம் குணத்தால் ஒன்று குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் இன்று என்றாக உணரவும், குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் இன்று பெரியவராயிருந்தவர் குற்றத்தால் சிறியவரானார் சிறியவராயிருந்தவர் குணத்தால் பெரியவரானார் பெரியவராயிருந்தவர் குற்றத்தால் சிறியவரானார் சிறியவராயிருந்தவர் குணத்தால் பெரியவரானார் குழந்தையும் தெய்வமும் குணத்தால் ஒன்று குற்றங்களை மறந்துவிடும் மனத்தால் இன்று எம் அன்பு செல்வங்களே, எமது அண்ணல் வள்ளுவன் தன் குரலில் இவ்வாறு ஒரு பாடல் கூறுகிறான். சிறியோர் செய்த பெரும்பலையாயினும் பெரியோராயினும் பொறுப்பது தன் கடன் என்றார். மேலே கூறிய இந்த பாடலும் இதைத்தான் வலியுறுத்தி கூறுகிறது. தெய்வம் என்றால் குற்றங்களை மறப்பது மன்னிப்பதாகும். குழந்தை என்றால் குற்றங்களை காணாது மறந்த நிலை இருக்கும். குற்றங்களை பேரம் கண்டால் அங்கு அவர்கள் பெரியவராக மாட்டார்கள். எந்த ஜாதியோ எந்த மரமோ எந்த நாடோ அவர் குற்றங்களை பேரம் காணாதவராக இருந்து கொண்டு மன்னிக்கவும் திறனுடையவர் எவராயினும்
அவர் பெரியவரே, அவர் மகானே. அந்த குற்றத்தை நீக்கி சத்குணத்தை காணலே ஸ்ரீ மகன்கள் லட்சணமாகும். இதைத்தானே வள்ளுவன் ஒரு குரலில் சொன்னான், இன்னா செய்தாரே ஒருத்தல் அவர் நான நன்மையும் செய்துவிடல். அதாவது தீங்கு செய்தவரையும் மன்னிப்பாயாக, அவருக்கு நல்லகாரியம் பண்ணுவாயாக என்றான். ஒரு சாதனையாளன் குற்றங்குறை காணாமலும் பேரபார்வை இல்லாமலும் விருப்பு வெறுப்பு கொள்ளாமலும் இருந்தால் அவன் ஏ முத்தி பெறுவான் என்று தின்னான். எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீயே, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீயே, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ குருதேவா, எல்லாம் நீ